Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா ribben murukku எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கலருக்காக கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நீங்க சேர்த்தாலும் சேர்க்கலாம். அப்படி இல்லனா கடலை மாவை எண்ணெயில பொரிக்கும் போது கொஞ்சம் yellow கலர்ல தான் நல்லாவே வரும். நான் வந்து லைட்டா கொஞ்சம் கலருக்காக தான் சேர்த்துக்கறேன். நீங்க வேணும்னா சேர்க்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ இத எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன். இதை இப்ப நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி கையிலேயும் பிசைஞ்சுக்கலாம், இல்ல விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு அப்படின்றதுனால கொஞ்சம் கட்டி கட்டும், அதனால எந்த விதமான குட்டி குட்டிஸா அந்த சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாம கரைக்கணும். அதனால நான் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இதுல அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா வரும். அதுக்காக இதுல நல்லா அதெல்லாம் பிசைஞ்ச பிறகு இதை சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து இதை புளிஞ்சுக்க போறோம். இப்ப மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப தண்ணியாவும் இல்லை, ரொம்ப கெட்டியாவும் இல்லாம மீடியமா தான் இருக்கு. இந்த அளவுக்கு இருந்தாதான் நம்ம புளியறதுக்கு வந்து ஈஸியா வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்து டைட்டா இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு புளிய வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி மாவை வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதே போல தான் வந்து நம்ம காரா செவக்கா இருக்கட்டும், இல்லை ஓமப்பொடி செய்வோம் இல்லையா, அதுக்கும் இதே மாதிரி தான். இதில் தண்ணிக்கு பதிலாக ஓமம் சேர்த்துப்போம், அது ஓமப்பொடி ஆகிடும். இப்போது நான் வந்து இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். அதை செய்யறதுக்கு இதை முறுக்கு புளியரை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ மாவை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். மாவை போடுறதுக்கு முன்னாடி கையை வந்து கொஞ்சம் தண்ணியால் நனைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இதை ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு, இதில் நம்ம புளிஞ்சுக்கலாம். இதை வந்து எப்படி வேணாலையும் புளியலாம், இப்படி தான் புளியணும் அப்படின்னு இல்லை, எந்த ஷேப்பில் வேணால் நம்ம புளிஞ்சாலையும் அதை கடைசியை வந்து நம்ம ஒடிச்சு விட்டு தான் எடுக்க போகிறோம். இப்போ நல்லா வந்து வெந்து வரும்போது இப்படி திருப்பிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி செவந்து வரும்போது இதை எடுத்துடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக புளிஞ்சோம் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று விழுந்துடும். கொஞ்சம் ஸ்லோவாக வந்து சுற்றணும் அப்படின்னா தான் கரெக்டாக விழும். இப்போ இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ சூப்பரான நம்ம ribben murukku ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.